மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா மாணவ மாணவக்கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களாம் நன்றி நான் ஒரு நல்ல ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வி அன்புடன் பதிப்பேன் நான் ஒரு நல்ல ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வி அன்புடன் பதிப்பேன் நான் ஒரு நல்ல ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் புதிப்பேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மாணவ கண்மணிகளை நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது தமிழ் மொழியின் நடை அழகியல் அதில் முதல் பகுதியை பற்றி பார்த்தோம் உயர்தனிச்ச மொழியாகிய ஆகிய தமிழில் எழுமென மொழியால் விழுமியது பயக்கும் வகையில் பல இலக்கியங்களானது படைக்கப்பட்டிருக்கின்றன தமிழர்களினுடைய அழகுணர்வு மலரும் மனமும் போல கவிதையுடன் இரண்டற கலந்தது கவிப்பொருளை அமைக்கின்ற விதத்தில் உணர்ச்சியை பாய்ச்சும் விதத்தில் தீங்கவிகளை செவியாரப்பருகச் செய்து கற்போர் இதயம் கனியும் வண்ணம் படைக்கும் அழகியல் உணர்வு பண்டை கவிஞர்களுக்கு இயல்பாகவே இருந்த ஒன்று அழகு இந்த பேரண்டத்தின் ஒரு செய்தி உண்மையுமாய் ஒளியுமாய் உணர்வையும் அறிவையும் கவர்ந்து உயிரில் கலக்கக்கூடிய அதனுடைய ஆற்றல் உணர்வு நிலையினையும் அறிவு புலனையும் இலக்கியமாக மாற்றமடைக்க செய்கின்றது அந்த இலக்கியத்தை முன்கொண்டு செல்கின்றது தமிழில் இதனுடைய வழித்தடங்கள் ஆழமாக பதிந்திருக்கின்றன அறியப்பட்டிருக்கக்கூடிய வரலாற்று காலத்தின் தொடக்கமாக தோற்றம் தருகின்ற சங்க இலக்கியம் குறிப்பிட்ட சில அழகியல் பரிமாணங்களை வரித்து கொண்டிருக்கின்றது அழகியலை உருவாக்குவதற்கு தளம் தருகின்ற தொல்காப்பியம் இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கணம் எழுத்துக்களை பற்றி பேசும்போதே செயலினுடைய வழக்கு என்பதும் வந்துவிடுகின்றது ஓமம் உருவகம் எச்சம் குறிப்பு உள்ளுரை இறைச்சி முதலியவை மொழியினுடைய இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுபவை இலக்கியம் என்ற கலை மொழியின் தனித்துவமான பண்புகளை இயன்றவரை தனக்குரியதாக்கிக் கொள்கின்றது இலக்கியத்திற்கு ஒரு சிறப்பு தன்மையே அது தந்துவிடுகின்றது அத்தகைய தன்மைதான் கவிதைத்தனம் அல்லது இலக்கியத்தனம் என்று சொல்லப்படுகின்றது அதனால் மொழி சார்ந்த பொருள் என்பது மொழி சார்ந்த கலையாக மாற்றமடைகின்றது அந்த மொழி சார்ந்த கலையை பற்றித்தான் நாம் நேற்று பார்த்தோம் இன்று பார்க்கக்கூடியது கலையினுடைய முழுமை கலையானது எதனால் முழுமை பெறுகின்றது அதனுடைய நடையியல் அதனுடைய விளக்கம் ஒளிக்கோளங்கள் இதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் காண இருக்கின்றோம் மாணவ கண்மணிகள் தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமே நான்கினை எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டீர்களா நன்றி கலை முழுமை இலக்கியத்தினுடைய பயனை பற்றி தமிழ் இலக்கிய மரபில் அழுத்தமான ஒரு கருத்து இருக்கின்றது இதனுடைய பற்றி இலக்கியத்தினுடைய பயனை பற்றி இலக்கியமானது எதற்கு பயன்படுகின்றது அதனுடைய பயன்பாடு என்ன என்பதை பற்றிய ஒரு கருத்தானது தமிழ் இலக்கிய மரபில் ஆழமாக மிகவும் அழுத்தமாக பதிந்திருக்கின்றது அது அறம் பொருள் இன்பமாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு உயர்ந்த குறிக்கோளாகவோ இந்த பயன் இலக்கிய உருவாக்கத்தில் இடம்பெற வேண்டும் ஒரு இலக்கியம் உருவாக்கப்படுகின்றது என்றால் அது ஒன்று அறல் அறத்தினை பற்றியதாக இருக்கலாம் அல்லது பொருளைப் பற்றியதாக இருக்கலாம் அல்லது இன்பத்தினை பற்றியதாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் ஒரு உயர்ந்த குறிக்கோளை கொண்டதாக இருக்கலாம் இந்த பயன்களுள் ஏதேனும் ஒன்று இலக்கியத்தினுடைய உருவாக்கத்தில் இடம்பெற வேண்டும் ஒன்று அறப்பொருளை பற்றியோ அல்லது பொருளை பற்றியோ அல்லது இன்பத்தைப் பற்றியோ இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்றாக இருக்கலாம் அல்லது மூன்றும் கலந்ததாக கூட இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் ஒரு உயர்ந்த குறிக்கோளை உடையதாக இலக்கியத்தினுடைய பயனானது உருவாக்க வேண்டும் இலக்கியத்தை படைக்கின்றார்கள் என்றால் அதில் இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்று அல்லது மூன்றுமே கலந்திருக்க வேண்டும் ஒன்று அறப்பொருளை பற்றியதாக இருக்கலாம் தவம் செய்வது தானம் செய்வது உண்மை பேசுவது உயர்ந்த நெறியை உடையதாக இருப்பது என்பதை பற்றியதாக இருக்கலாம் அல்லது பொருள் செல்வம் செல்வத்தை ஈட்டுதல் எந்த எந்த வகைகளில் செல்வத்தை ஈட்டலாம் அதனை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பற்றியதாக இருக்கலாம் அடுத்து இன்பம் இன்பம் என்பது நமக்கு எத்தகைய வழிகளில் கிடைக்கின்றது அதனை எவ்வாறு நாம் பயன்படுத்துவது என்பதை பற்றியதாக இருக்கலாம் அல்லது இதை தவிர வேறு ஏதேனும் ஒரு உயர்ந்த குறிக்கோளாக இருக்கலாம் இவற்றுள் ஏதேனும் ஒன்றினுடைய பயன் அந்த இலக்கியத்தை உருவாக்குவதில் இடம்பெற வேண்டும் பின்னால் வந்தவர்கள் பின்னால் வந்தவர்கள் இதனை இயந்திரப்போக்காக தனியாக ஒட்டாமல் கோரியுள்ளார்கள் அதாவது பிற்காலத்தில் தோன்றியவர்கள் பிற்காலத்தில் தோன்றியிருக்கக்கூடிய இலக்கியவாதிகள் அதனை இயந்திரப்போக்காக தனியாக குறிப்பிட்டு சுட்டிக்காட்டாமல் அந்த இலக்கியத்தோடு தொடர்புபடுத்தி படுத்தி அவற்றை கூறியிருக்கின்றார்கள் ஆனால் தொல்காப்பியம் மிகவும் தெளிவாக இலக்கியத்தினுடைய பயன் அந்த இலக்கியத்தினுடைய நோக்கம் அல்லது அறவியல் சார்ந்த கருத்து நிலைகள் கலை உருவாக்கத்தின் போதோ சரிவர இணைந்திருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றது ஆனால் தொல்காப்பியம் மிகவும் தெளிவாக இலக்கியத்தினுடைய நோக்கம் ஒரு இலக்கியம் படைக்கப்படுகின்றது என்றால் அதனுடைய பயன் அதனுடைய நோக்கம் அல்லது அறவியல் சார்ந்து இருக்கக்கூடிய கருத்து நிலைகள் அறவியல் சார்ந்த கொள்கை நிலைகள் அற வழியில் செல்லக்கூடிய அந்த கொள்கை நிலைகளை பற்றியோ கலை உருவாக்கத்தின் போதே சரிவர அது இணைந்திருக்க வேண்டும் ஒரு கலை உருவாக்கப்படுகின்றதென்றால் அதனுடைய உருவாக்கத்தின் போதே இது இணைந்திருக்க வேண்டும் என்பதனை சுட்டிக்காட்டுகின்றது இது தொல்காப்பியம் ஒரு இலக்கியம் படைக்கப்படுகின்றது என்றால் அந்த இலக்கியத்தினுடைய நோக்கம் அறிவியல் சார்ந்த கருத்து நிலைகள் இவை அதனோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது இத்தகையதொரு முழுமைதான் கலை முழுமை இத்தகைய முழுமையான வடிவம்தான் கலை முழுமை பெற்றது என்று சொல்கின்றார்கள் சங்க இலக்கியம் அகத்தினை சார்ந்த செய்திகளையும் புறத்தினை சார்ந்த செய்திகளையும் பாடப்பொருள்களாக வடிவமைத்திருக்கின்றது இது சங்க இலக்கியமானது பத்துப்பாட்டு பாட்டு எட்டு தொகை என்ற சங்க இலக்கியங்கள் அகத்தினை சார்ந்த செய்திகளையும் கூறும் புறத்தினை சார்ந்த செய்திகளையும் பாடப்பொருள்களாக வடிவமைத்திருக்கின்றது அகம் புறம் இரண்டுமே கலந்ததாக இருக்கின்றது சங்க இலக்கியம் அகமென்று வரும் பொழுது இல்லற வாழ்க்கையை பற்றியது புறமென்று வரும் பொழுது போர் வாழ்க்கை முறையை பற்றியது அகத்தில் இல்லறம் தானம் ஏவை வரும் புறத்தினையில் போர் வீரம் கல்வி செல்வம் தானம் போன்ற பல செய்திகளையும் குறிப்பதாக வரும் ஆக இவை இரண்டையும் இணைத்ததாக சங்க இலக்கியமானது அமைந்திருக்கின்றது அகன் ஐந்திணைகளை பேசுகின்ற தொல்காப்பியம் அகன் ஐந்திணை அன்பின் ஐந்திணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐந்திணைகளை பேசுகின்ற தொல்காப்பியம் புணர்தல் பிரிதல் முதலான அகன் ஐந்திணைகளை இன்பம் பொருள் அறம் ஆகிய அறிவியல் லட்சிய பொருள்களோடு இரண்டரை இணைத்து விடுகின்றது ஐந்தினைகளை பற்றி பேசுகின்ற தொல்காப்பியமானது புணர்தல் சேர்வது பிரிதல் பிரிந்து செல்வது இது முதலான அகன் ஐந்திணைகளை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதனுடைய உரிப்பொருள்கள் பிரிதல் சேர்தல் இருத்தல் வருந்துதல் இதுபோன்று இருக்கக்கூடிய அந்த உரிப்பொருள்களை இன்பம் பொருள் அறம் ஆகிய அறவியல் இலட்சிய பொருள்களோடு இரண்டரை அவற்றினை இணைத்து விடுகின்றது எதனை புணர்தல் பிரிதல் இது முதலான இருக்கக்கூடிய அகனைந்திணைகளை இவற்றினை அறம் புரள் இன்பம் இவற்றோடு கலந்து விடுகின்றது அதுபோன்ற இன்னொரு இடத்தில் பார்க்க நாம் பார்த்தோம் என்றால் பாவகைகள் நான்கு பாவகைகளானது இருக்கின்றன என்னென்ன பின்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா இந்த பாவகைகள் ஆசிரிய முதற்கொண்டு நான்கு என்று சொல்லிவிட்டு நான்கு பாவகைகள் இருக்கின்றன என்று கூறிவிட்டு அதனோடு அந்நில மருங்கின் அறமுதலாகிய மும்முதற் பொருட்டும் உரிய என்ப அந்நில மருங்கின் அறமுதலாகிய மும்முதற்பொருக்கும் உரிய என்ப என்று பாவகைகளோடு அறவியல் கருத்துகளையும் இணைத்து சொல்கின்றது அந்நில மருங்கின் நான்கு பாவகைகள் இருக்கின்றன என்று கூறிவிட்டு அறமுதலாகிய அறம் முதலாக இருக்கக்கூடிய மும்முதற் பொருட்கும் மூன்று பொருள்கள் அறம் பொருள் இன்பம் என்ற மூன்று பொருள்களுக்கும் இவை உரியன இது பாவகைகள் பாவகைகளானது அறம் பொருள் இன்பம் ஆகிய இந்த மூன்று பொருள்களுக்கும் உரியனவாக இருக்கின்றன என்று பாவகைகளோடு அறவியல் கருத்துக்களையும் இணைத்து சொல்கின்றது எது தொல்காப்பியமானது புரிந்ததா எவற்றையும் இணைத்து சொல்கின்றது மாணவர்களே அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்று பொருள்களையும் இணைத்து சொல்கின்றது தொல்காப்பியமானது செவ்வியல் இலக்கியம் கட்டமைக்க விரும்புகின்ற அறம்தான் இது ஒரு மிகச்சிறந்த இலக்கியம் மிகச்சிறந்ததொரு இலக்கியம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அறம்தான் இது இது சமூக பண்பாட்டு மரபிற்கேற்பவோ அதனுடைய கலைப்படைப்பை அழகியல் நெறியை பண்பாட்டின் லட்சினையாக சித்தரிப்பதற்கு தமிழ் மரபானது முன்வந்திருக்கின்றது சமூக பண்பாட்டு மரபிற்கேற்ப அதனுடைய கலைப்படப்பை அழகியல் நெறியை பண்பாட்டினுடைய லட்சணையாக பண்பாட்டினுடைய முத்திரையாக சித்தரிப்பதற்கு தமிழ் மரபானது முன்வந்திருக்கின்றது அதனை முன்மொழிந்திருக்கின்ற இதுதான் தமிழ் அழகியலுடையுடைய நெரும் பரப்பு தமிழ் அழகியலின் நெடும் பரப்பு என்று சொல்கின்றார் யார் சொல்கின்றார் தீசூர் நடராசன் சொல்கின்றார் இதுதான் தமிழ் அழகியலினுடைய நெடும் பரப்பு ஏனென்றால் சமூக பண்பாட்டு மரபிற்கேற்ப கலைப்படைப்பை அழகியல் நெறியை பண்பாட்டின் இலட்சணையாக சித்தரிப்பதற்கு தமிழ் மரபானது முன்வந்திருக்கின்றது அதனை முன்மொழிந்திருக்கின்றது ஆக இதுதான் தமிழ் அழகியலினுடைய நெடும் பரப்பு என்று சொல்கின்றார் புரிந்தத நன்றி நடையியல் நடை என்றால் வழக்கு நடையியல் பாட்டு அல்லது கவிதையின் நடையியல் கூறுகளில் ஒளிக்கோளங்களும் சொற்களின் புலமும் தொடரியல் போக்குகளும் மிக முக்கியமானவை பாட்டு அல்லது கவிதை அவற்றினுடைய நடையியல் கூறுகள் எழுதப்படும் பொழுது அதில் ஒளிக்கோளங்கள் சொற்களினுடைய புலம் தொடரியல் போக்குகள் இவை மிக முக்கியமானதாக இருக்கின்றது ஒளிகள் எவ்வாறு இடம்பெறுகின்றது சொற்புளம் சொற்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன தொடரியல் போக்குகள் அதனுடைய தொடர்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பது மிக முக்கியமான ஒன்று நடை பெற்றியலும் என்று நடை நவீன்றொழுகும் என்றும் சில சொற்றொடர்களை தொல்காப்பியம் கையாண்டிருக்கின்றது தொல்காப்பியத்தில் வருகின்ற சொற்கள் இவை நடை பெற்றியலும் நடை நவீன்றொழுகும் என்று அதேபோன்று ஆசிரிய நடைத்தே வஞ்சி ஏனை வெண்பான் நடைத்தே களி என்றும் சொல்கின்றது தொல்காப்பியமானது நடை என்ற சொல் தெளிவான பார்வையோடு இங்கே இடம்பெற்றிருக்கின்றது நடை என்ற சொல்லானது எந்தளவிற்கு மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது என்பதை பற்றித்தான் இந்த பாடப்பகுதியில் இடம்பெற்று இருக்கின்றது நடை பெற்றியிலும் நடையை பெற்றிருக்கின்றது அந்த நடையானது நவீன் மிகவும் அழகாக அமைந்திருக்கின்றது அழகுற அமைந்திருக்கின்றது ஆசிரிய நடத்தே வஞ்சி பாவினுடைய நடையினை அதனுடைய வழக்கினை ஒத்ததாகவே வஞ்சி இருக்கின்றது அதே போன்று வெண்பாவினுடைய வழக்கினை உடையதாகவே களிப்பாவானது அமைந்திருக்கின்றது என்று சொல்கின்றது ஆக நடை என்ற சொல்லானது தெளிவான பார்வையோடு அந்த இடத்தில் இடம்பெறுகின்றது மொழியின் தனிச்சிறப்பான கூறுகளும் அவற்றை கையாளுகின்ற வகைமைகளும் கவிதையின் உந்து சக்தியாக அமைகின்றது மொழியினுடைய தனிச்சிறப்பான கூறுகள் அதனை கையாளுகின்ற வகைமை முறைகள் கவிதையினுடைய சக்தியாக அந்த இடத்தில் அமைகின்றது கவிதை என்பது சிறப்புற அமைய வேண்டும் என்றால் அதற்கு மொழி என்பது மிக இன்றியமையாத ஒன்று அந்த மொழியில் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் அவன் கையாளுகின்ற முறைகள் இவைதான் கவிதைக்கு வந்து சக்தியாக இருக்கும் மொழிக்குள் இருக்கின்ற ஒரு வலிமை மிக்க ஆற்றல் கவிதைக்காக இலக்கியத்திற்காக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது அந்த மொழிகளில் இருக்கக்கூடிய ஒரு வலிமை மிகுந்த ஆற்றல் எது சொல் அந்த மொழியில் இருக்கக்கூடிய வலிமை மிக்க சொல்லானது தான் பயன்படுத்தக்கூடிய கவிதைக்காகவும் இலக்கியத்திற்காகவும் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகின்றது கவிதையினுடைய இயங்காற்றல்தான் நடை கவிதையினுடைய இயங்காற்றல் தான் நடை தொல்காப்பியமும் பிற இலக்கணங்களும் அவ்வாறே தான் கருதுகின்றன எதனை போன்று கவிதையினுடைய இயங்காற்றல் நடை என்பதைத்தான் தொல்காப்பியமும் மற்ற இலக்கணங்களும் கருதுகின்றன புரிந்ததா மன்னர்களே கவிதையின் நடையியல் கூறுகளில் எவை முக்கியமானவை ஒளிக்கோளங்கள் சொற்களின் புலம் தொடரியல் போக்குகள் புரிந்ததா நன்றி ஒளிக்கோளங்கள் எந்த தொன்மையான மொழியும் சமிக்கையிலிருந்தும் இசையிலிருந்து தான் தொடங்குகின்றது எந்தவொரு தொன்மையான மொழியாக இருந்தாலும் சரி மிகவும் பழமையான மொழியாக இருக்கக்கூடியவை எந்த அளவிற்கு பழமை வாய்ந்த மொழியாக இருந்தாலும் அவை சமிக்கையில் இருந்தும் சைகைகள் சைகைகளிலிருந்தும் இசையிலிருந்தும் தான் அவை தொடங்குகின்றது நாம் ஒழிக்கக்கூடிய ஒளிகள் சப்தம் எழுப்புவது நம்முடைய கை விரல்களை பயன்படுத்தி செய்கைகள் செய்வது இந்த சமிக்கை இசை இதிலிருந்து தான் மொழியானது தொடங்குகின்றது மொழி சார்ந்த கவிதையும் இசையோடும் இசை கருவியோடும் தான் பிறக்கின்றது அந்த மொழியை சார்ந்திருக்கக்கூடிய கவிதை அந்த கவிதையும் இசையோடும் இசை கருவியோடும் தான் பிறக்கின்றது ஓசையும் பொருளும் இணைந்து கலை வடிவத்தை ஏற்படுத்துகின்றது இவை இரண்டும் இணைந்து ஓசையும் பொருளும் இவை இரண்டும் இணைந்துதான் கலை வடிவத்தை ஏற்படுத்துகின்றன இதனைத்தான் அந்த பணுவலின் அல்லது பாடலின் ஒளிப்பின்னல் என்கின்றோம் பணுவல் என்றால் நூல் இதனைத்தான் அந்த நூலினுடைய அல்லது பாடலினுடைய ஒளிப்பின்னல் என்று நாம் சொல்கின்றோம் எடுத்துக்காட்டாக ஒரு பாடலை கொடுத்திருக்கின்றார்கள் தானை மூவீருங்கூடி உடன்ற நீராயினும் பரம்பு கொளர்கரிதை முன்னூறு ஊர்த்தே தன்பரம்பு தன்னாடு முன்னூறு ஊரும் பரிசிலர் பெற்றனர் யாமும் பாறையும் உளமே குன்றும் முண்டு நீர் பாடிநீர் செழினே என்ற ஒரு பாடல் தானை மூவிருங்கூடி கடந்தடு தானை சேனைகள் சேனைகளானது நிறைந்திருக்கின்ற தானே என்றால் சேனை இதனை கபிலர் பாடியிருக்கின்றார் நொச்சித்தினையர் கடந்தடு தானை சேனைகளானது மூவிரும் மூவர் சேரர் சோழர் பாண்டியர் என்று மூவரும் கூடியிருக்கின்றார்கள் தங்களுடைய படைகளோடு உடன்ற நீர் ஆயினும் பரம்பு கொளர்கரிதை இவர்கள் மூவரும் சேர்ந்து வந்து நின்றாலும் சரி பரம்பு என்றால் மழை மழை குளர்கரிதே மழையானது இவர்களினுடைய படை வளத்தினை நிரப்ப முடியாது மழையில் அந்த அளவிற்கு இடமில்லை இடம் பத்தாது இருக்கின்றது முன்னூறு ஊர்த்தே பரம்பு நன்னாடு முன்னூறு ஊர்களும் முன்னூறு ஊர்த்தே பரம்பு நன்னாடு முன்னூறு ஊர்கள் இருக்கின்றன அந்த முன்னூறு ஊர்களும் தன்பரம்பு நன்னாடு யாருக்குரியதாக இருக்கின்றது பரிசிலாக பெற்றிருக்கின்றார்கள் எதனை பரிசிலாக பெற்றிருக்கின்றார்கள் முன்னூறு ஊர்களையும் பரிசிலாக பெற்றிருக்கின்றார்கள் யார் பரிசிலாக பெற்றிருக்கின்றார்கள் யாமும் பாரியும் உள்ளமே நானும் பாரியும் பாரி வள்ளலும் பரிசலாக பெற்றிருக்கின்றார்கள் பாரி இருந்து அவற்றினை பரிசலாக பெற்றிருக்கின்றார்கள் எதனை முன்னூறு ஊர்களை அப்படி முன்னூறு ஊர்களையும் பரிசலாகப் பெற்று தன்னிடம் பரிசில் பெற வந்தவர்களுக்கு தானமாக அவற்றினை கொடுத்து புகழ் பெற்றிருக்கின்றான் பாரி வள்ளல் அவனை வெல்வதற்காக தன்னிடம் இருக்கக்கூடிய முன்னூறு ஊர்களை தன்னிடம் வந்து யாசகம் கேட்டிருக்கக்கூடியவர்களுக்கு இரவலாக கொடுத்திருக்கின்றான் அவ்வாறு கொடுத்ததன் மூலமாக புகழ் பெற்றிருக்கக்கூடிய பாரி வள்ளலை போர் தொடுத்து அவனை வெல்வதற்காக சேரர் சோழர் பாண்டியர் ஆகிய மூவருமே தங்களுடைய படையினை திரட்டிக்கொண்டு பரம்பு மலையை நோக்கி வந்திருக்கின்றார்கள் குன்றும் உண்டு நீர் பாடிநீர் செலினே அந்த குன்றும் உண்டு நீர் உங்களை அடைந்திருக்கின்றது பாடிநீர் செலினே கபிலர் பாடுகின்றார் நீங்கள் மூவரும் சேர்ந்து வந்திருக்கின்றீர்கள் பாரியை கொள்வதற்காக ஏனென்றால் உங்களை விடவும் அவன் புகழ் பெற்றவனாக இருக்கின்றான் அவன் முன்னூறு ஊர்களை மட்டும்தான் முன்னூறு ஊர்களை உடைய பரம்பு தான் அவன் ஆட்சி செய்கின்றான் அப்படி முன்னூறு ஊர்களை மட்டுமே உடைய பரம்பு நாட்டினை ஆட்சி செய்கின்ற பாரி வள்ளல் அந்த முன்னூறு ஊர்களையும் தன்னிடம் வந்து இறந்து கேட்டவர்களுக்கு தானமாக வழங்கி புகழ் பெற்று உங்களை விடவும் புகழ் பெற்றவனாக இருக்கின்றானே தங்களை விடவும் புகழ் உடையவனாக இருக்கின்றானே என்று நீங்கள் விரோதம் கொண்டு அவன் மீது படையெடுத்து வந்திருக்கின்றீர்கள் என்று கபிலர் பாடுகின்றார் அதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது இந்த பாடலில் வன்மையான உணர்ச்சியை காட்டுகின்ற விதத்தில் வள்ளின மெய்களானது க த ட ட்ரா இந்த வள்ளின மெய்கள் பிற மெல்லின இடையின மெய்களை காட்டிலும் அதிகமாக வரும் அந்த பாடலில் பாடலினுடைய வன்மையான உணர்ச்சியை கடந்தடுதானே மூவிருங்கூடி உடன்ற நீர் ஆயினும் பரம்பு கொளற்கரிதே முன்னூறு உருத்தேன் தன்பரம்பு நன்னாடு முன்னூறு ஊரும் பரிசிலர் பெற்றனர் யாமும் பாரியும் உளமேய் குன்றும் உண்டு நீர் பாடி நீர் செழினி அதனுடைய வன்மையான உணர்ச்சியை காட்டுகின்ற விதத் காட்டுகின்ற விதத்தில் வள்ளினமைகள் த த ட ட்ரா இந்த வள்ளின மெய்களானது பிற மெல்லின இடையின மெய்களை காட்டிலும் அதிகமாக பாடலில் இடம்பெற்றிருக்கும் இதன் அடிப்படையில் ஒளிக்கோளம் என்பது எந்த அளவிற்கு வலிமை உடையதாக இருக்கின்றது என்பதை இதன் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம் மாணவர்களே பரிந்ததா நன்றி மாணவ கண்மணிகளே அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம் சங்க பாடல்களில் ஒளிக்கோளம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்குக ஒளிப்பின்னல் எந்த தொன்மையான மொழியும் சமிக்கையிலிருந்தும் இசையிலிருந்தும் தான் தொடங்குகிறது மொழிசார்ந்த கவிதையும் இசையோடும் இசை கருவியோடும் தான் பிறக்கிறது ஓசையும் பொருளும் இணைந்து கலை வடிவம் கொள்கின்றன இதுவே பாடலின் ஒளிப்பின்னலாகும் எழுத்துகள் எழுப்பும் ஒளிக்கோளம் கோளம் படா அம் நீத்த கொடா அ நள்ளிசை கடா யானை களிமான் பேக இந்த சங்க பாடலடிகளில் உள்ள படா அம் கொடா அ கடா அ ஆகிய சொற்களின் பன்மையான உணர்ச்சியை காட்டும் விதத்தில் பா கா ஆகிய வள்ளிணமைகள் வந்து ஒளிக்கோளம் செய்கின்றன சொல் மீண்டும் வந்து எழுப்பும் ஒளிக்கோளம் புனரின் புனராது பொருளின் பொருள்வையின் பிரியின் புனராது புணர்வை இந்த பாடலில் புனர் என்னும் சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒளிக்கோளம் செய்யும் அழகினை காணலாம் மீண்டும் மீண்டும் வந்து சில ஒளி எழுப்பும் கோளம் நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை இந்த பாடலடியில் தகரமும் நகரமும் அமைந்த தந்தை என்னும் சொல் நான்கு சீரியலும் நான்கு முறை அமைந்து சந்த நயத்தோடு ஒளிக்கோளம் செய்யும் அழகு எவர் உள்ளத்தையும் கொள்ளை கொள்ளும் இவ்வாறு சங்க பாடல்களில் ஒளிகளும் சொற்களும் ஒளிக்கோளம் கொள்வது ஒரு பண்பாகும் இந்த வினாதான் வீட்டு பாடம் இந்த வினாவில் முதலிரண்டு பத்தியினை ஒருமுறை எழுதி கொள்ளுங்கள் முழுமையும் படித்து கொள்ளுங்கள் தெளிவுற எழுதுங்கள் தெளிவுற படியுங்கள் நன்றி மாணவ கண்மணிகளை எதுகாரும் நாம் கண்டறிந்தது தமிழ்மொழியின் நடை அழகியல் என்பதில் கலை முழுமை நடையியல் விளக்கம் ஒளிக்கோளங்கள் கோளங்கள் என்பதில் பார்த்தோம் இலக்கியத்தினுடைய பயனை பற்றி தமிழ் இலக்கிய மரபில் அழுத்தமான ஒரு கருத்து இருக்கின்றது அது அறம் பொருள் இன்பமாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு உயர்ந்த குறிக்கோளாகவோ இந்த பயன் இலக்கிய உருவாகத்தில் இடம்பெற வேண்டும் தொல்காப்பியம் மிகவும் தெளிவாக இலக்கியத்தினுடைய பயனானது அதனுடைய நோக்கமானது அல்லது அறிவியல் சார்ந்த கருத்து நிலைகள் கலை உருவாக்கத்தின் போதும் சரிவர இணைந்திருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றது இதனைத்தான் கலை முழுமை என்று சொல்கின்றோம் சங்க இலக்கியம் அகத்தினை சார்ந்த செய்திகளையும் புறத்தினை சார்ந்த செய்திகளையும் பாடப்பொருள்களாக வடிவமைத்திருக்கின்றது அதேபோன்று வகைகள் ஆசிரியை முதற்கொண்டு நான்கு என்று சொல்லிவிட்டு அந்த பாவகைகளோடு அறம் பொருள் இன்பம் என்ற அறிவியல் கருத்துக்களையும் இணைத்து சொல்கின்றது பாட்டு அல்லது கவிதையின் நடையியல் கூறுகளில் ஒளிக்கோளங்கள் சொற்களின் புலம் தொடரியல் போக்குகள் ஆகியவை மிக முக்கியமானவையாக இருக்கின்றன மொழியினுடைய தனிச்சிறப்பான கூறுகளும் அவற்றை கையாளுகின்ற வகைமைகளும் கவிதையினுடைய உந்து சக்தியாக அமைகின்றது எந்த தொன்மையான மொழியும் சமிக்கையிலிருந்தும் இசையிலிருந்தும் தான் தொடங்குகின்றது மொழி சார்ந்த கவிதையும் இசையோடும் இசை கருவியோடும் தான் பிறக்கின்றன ஓசையும் பொருளும் இணைந்து கலை வடிவத்தை ஏற்படுத்தி கொள்கின்றது இதனைத்தான் ஒழிப்பின்னல் என்று நாம் சொல்கின்றோம் அதனை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு பாடலினை பற்றியும் நாம் பார்த்தோம் மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன் அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் பிடித்தால் பாடப்புத்தகம் பிடித்தல் பக்கமின் ஐந்து பக்கமின் ஐந்தில் அல்லது அறிவியல் சார்ந்த கருத்து நிலைகள் என்பதில் ஆரம்பித்து இதனையே அந்த பணுவலின் பாடலின் ஒளிப்பின்னல் என்கிறோம் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள் தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்றுமே கொள்ளுங்கள் அடுத்து நாம் காண்பது வீட்டுப் பாடம் வீட்டுப்பாடம் பக்கம் என் பத்தொன்பதில் சிறுவினா சங்க பாடல்களில் ஒளி கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்குக அதற்குரிய விடையினை பற்றி நாம் முந்தைய பகுதியில் கண்டுணர்ந்தோம் மாணவ கண்மணிகள் அவற்றினை தெளிவர எழுதி தெளிவுறப்படுத்திக் படித்துக்கொள்ளுங்கள் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்